Hi students, welcome to Devi 360 Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard maxல வந்து exercise 3.1 ல 4th question பார்க்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா the sum of the digits of a 3 digit number is 11. அப்படினா ஒரு 3 digit number சொல்றாங்க. அதோட digitsோட sum வந்து பாத்தீங்கன்னா 11. அப்படினா நம்ம 3 digit number வந்து என்ன எடுத்துக்கணும்னா x y z னு எடுத்துக்கறோம். அப்ப அந்த digits வந்து add பண்ணோம்னா அதோட sum வந்து 11. இது equation number 1 எடுத்துக்கறோம். So next வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1's place, இது 10th place, இது வந்து 100's place. So next if the digits are reversed the new number is 46 more than the 5 times the former number. அப்படினா முதல்ல இப்ப வந்து நம்ம என்ன செய்றோம்னா இது வந்து 100's placeல இருக்குறதனால 100x, 10th placeல இருக்குறதனால 10y, 1's placeல இருக்குறதனால 1z வெச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணனும்னா digits-அ நம்ம மாத்தி ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம். அப்படினா அதாவது z வந்து x-க்கு வந்திருது, x வந்து z-க்கு போய்டு, y அப்படியே தான் இருக்கும். சோ அப்படி மாத்தும் போது என்ன ஆகும்னா former number விட நமக்கு வந்து அது ஏற்கனவே இருக்கிற நம்பருடைய 5 times கூட 46 ஆட் பண்ணி வரும் அப்படினு சொல்றாங்க. சோ இத மட்டும் நீங்க வந்து எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஜிட்ஸ் ரிவர்ஸ் பண்ண நம்பர் இந்த பக்கம், ஃபார்மர் நம்பர் இது, அதை வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்ணி அது கூட 46 ஆட் பண்ணும். மோர் தேன் 46 மோர் தேன் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர், 46 மோர் தேன் 5 டைம்ஸ் த ஃபார்மர் நம்பர் இஸ் ரிவர்ஸ் நம்பர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் பிளஸ் ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ்னா இது எக்ஸ், ஓகேவா, எக்ஸ் பிளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட், டென்ஸ் டிஜிட் என்ன வயசு, ஒய்யோட ட்வைஸ்னா ரெண்டு மடங்கு, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இஸ்னா இஸ் ஈக்குவல் டு த யூனிட் டிஜிட். அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னன்னா நமக்கு ஜெட்டு. ஸோ அப்போ அந்த ஜெட்டை இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபைண்ட் தி ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். இந்த இந்த சைடு இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம். 5 × 100x 500x, 5 × 10y 40, நெக்ஸ்ட் 5z, இது பிளஸ் 46. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்குது, இந்த சைடு இருக்கிறது மட்டும் அந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸில் இருக்கிறது எல்லாம் மைனஸில் மாறிடும். இப்போ 500x டிவை ப்ளஸ் 5z ப்ளஸ் 46 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 100z மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 10y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 10y, ப்ளஸ் x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் z, எல்லாமே அந்த சைடு வந்துச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ இப்போ 500லேருந்து 1x-ஐ மைனஸ் பண்ணால் 499x, 50y-லேருந்து நம்ம 10y மைனஸ் பண்ணால் 40y, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5z இங்கே மைனஸ் 100z, அப்போ 95z வரும். இந்த ப்ளஸ் 46 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 46. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து தேர்ட் கண்டிஷன் இல்லையா, அந்த தேர்ட் கண்டிஷன்லேருந்து ப்ளஸ் z இந்த சைடு வந்தால் மைனஸ் z ஆகிடும். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1 and 3 நம்ம z-ஐ கேன்சல் பண்ணலாம். ஸோ z-ஐ கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்கேயே வந்து z-ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் z-ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அப்படியே ஆடுன்னு கொடுத்தோன்னா ப்ளஸ் z-2 மைனஸ் z-2 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x 2y ப்ளஸ் y வந்து பார்த்தீங்கன்னா 3y வரும், இஸ் ஈக்குவல் டு 11. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2 and 3 என்ன பண்ணுறோம்னா z-ஐ கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ 2 வந்து இங்கே z-ஓட கோஎஃபிஷியன்ட் 95, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா z-ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து 95 மல்டிப்ளை பண்ணோம், சரியா? ஸோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிட்டோம், 499 + 6 அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க, சாரி தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ 95x, 95 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 190, 95 × z வந்து 95z = 0. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் சைன் இருக்கிறதுனால சைன் சேஞ்ச் பண்ணோம், அதுக்கு சப்ராக்ட்னு கொடுத்துட்டு கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் 95z மைனஸ் 95z கேன்சல் ஆகிடும். இப்போ 499 95 வந்து மைனஸ் பண்ணோம்னா 404, இது வந்து மைனஸ் 190 ப்ளஸ் 40 மைனஸ் 150 வந்துடும், இது மைனஸ் 46. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கிறோம். இப்போ 4 and 5 இதிலிருந்து நம்ம எக்ஸ் இல்லை ஒய் எதுனா ஒன்று கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒய் கேன்சல் பண்ணுறதை டிசைட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 150, இங்கே வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. அப்போ இந்த ஈக்குவேஷனை 50 மல்டிப்ளை பண்ணோம்னா இது 115 ஆகிடும். அதனால் ஃபோர்த் ஈக்குவேஷனை 50 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 250 × 100, 350 × 150, 11 × 50 × 550. ஸோ இப்போ 5th ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கோஎஃபிஷியன்ட்டு, சைன் வேறு, அதனால் ஆடுன்னு கொடுத்து அப்படியே இதை கேன்சல் பண்ணிக்கலாம்.
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 0 4 x, இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா 5 0 4. ஸோ இது வந்து 5 0 4 ஒரு டிவைட் பண்ணால் 1, எக்ஸ்க்கு 1 கண்டுபிடிச்சிட்டோம். அதை கொண்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 போட்டோம்னா y வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். வைக்கு வந்து 3 வந்துருச்சு. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஜெட்டுக்கு வந்து நமக்கு 7 வந்துடும். ஸோ ரிக்வயர்ட் 3-digit நம்பர் எக்ஸ் ஒய் ஜெட்டு, எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 3, ஜெட்டுக்கு 7 போட்டிங்கன்னா 137 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் போட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தேவி 360 மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.